சத்தீஷ்கர் மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் இன்று தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. சத்தீஷ்கரில் இரண்டு கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி 20 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் 17 தேதி 70 தொகுதிகளுக்கு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 20 தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று முன்தினத்துடன் முடிவடைந்தது. இந்நிலையில் இன்று காலை 7 மணிக்கு சத்தீஷ்கரில் முதற்கட்டமாக தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. அதேபோல் 40 தொகுதிகளை கொண்ட மிசோரம் மாநிலத்திலும் வாக்குப்பதிவு தொடங்கியது. இங்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. சத்தீஷ்கரில் வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் மாவோயிஸ்ட் நிறைந்த இடமாகும். இதனால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.